சியான் விக்ரமோட தங்கலான் படம் ரிலீஸ் ஆகி தியேட்டர்ல சக்சஸ்ஃபுல்லா ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் சியான் விக்ரமுக்கு ஒரு பெஸ்ட் ஓபனிங்க கொடுத்துருக்கு. முத நாள்லயே 26.44 கோடி கலெக்ஷன் பண்ணி ஒரு பெரிய ஓபனிங்க கொடுத்துருக்கு. படத்தை இன்னும் ஹிந்தியில ரிலீஸ் பண்ணல. ஹிந்திலையும் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு பெரிய ரெக்கார்டையே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஹிந்தியில வர August 30 ரிலீஸ் பண்ண போறதாவும் அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்ப தங்கலான் படம் 2 நாள்ல 50 கோடிக்கு மேல கலெக்ஷன் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் மீடியால அப்டேட் பண்றாங்க. ஆனா அபிஷியலா இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. இதை தாண்டி சியான் விக்ரம் தங்கலான் படத்தை ப்ரொமோட் பண்றதுக்காண்டி நேத்து ஹைதராபாத் போயிருந்தாரு. பிரம்மரம்பா அப்படிங்கிற தியேட்டருக்கு போயிருந்தாரு. அங்க சியான் விக்ரமுக்கு பயங்கரமான வரவேற்பு கிடைச்சிருந்தது. தங்கலான் டீம்ல உள்ள எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் அவார்டு கொடுத்தாங்க. அங்க வச்சு சியான் விக்ரம் ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்தாரு. தங்கலான் படத்தோட சீக்வல் அதாவது செகண்ட் பார்ட் வரப்போகுது அப்படின்னும், பாரஞ்சித் சில படங்கள்ல ஒர்க் பண்ண போறாரு, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த படத்தோட ப்ரொமோஷன் காண்டி சொன்னாங்களா இல்லனா உண்மையிலேயே செகண்ட் பார்ட் எடுக்க போறாங்களா அப்படிங்கறத பாரஞ்சித் அடுத்து வர இன்டர்வியூல அவரே சொன்னா மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகும். சோ செகண்ட் பார்ட் வரப்போகுதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தங்கலான் படத்தை ஆஸ்காருக்கு அனுப்ப போறதாவும் சொல்லிட்டாங்க. அவார்ட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்ப 2 நாளா போட்டுட்டு இருக்க எல்லா வீடியோலயுமே துருவ நட்சத்திரம் படத்தோட அப்டேட்டை ஒரு சில பேர் கேட்டாங்க. துருவ நட்சத்திரம் படம் பினான்சியல் பிரச்சனை காரணமா தான் ரிலீஸ் ஆகாம இருக்கு. அதை கிளியர் பண்ணா மட்டும்தான் படம் ரிலீஸ் ஆகும். இப்போதைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு எந்த சான்ஸுமே கிடையாது. சோசியல் மீடியால கூட இந்த படத்தை பத்தின எந்த ஒரு அப்டேட்டுமே வரல. கௌதம் மேனன் அப்டேட் கொடுத்தா மட்டும்தான் படம் ரிலீஸ் ஆகும். அண்ட் கரண்ட்ல சியான் விக்ரம் வீர தீர சூரன் படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டா தான் இந்த படத்தோட ஒரு ஷெட்யூல கம்ப்ளீட் பண்ணாங்க. அதுக்கான அபிஷியல் அப்டேட்டையும் கொடுத்தாங்க. படத்தை 2 பார்ட்டா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஷூட் பண்ணும் போதே இந்த படத்துக்கான 2 பார்ட்டையுமே கம்ப்ளீட்டா ஷூட் பண்ணிடுவாங்க.